இப்போது ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா எல்லா கமெண்ட்ஸுமே பேட் கமெண்ட்ஸ் தான் வருது நம்ம சிவா சகனா ரெண்டு பேருக்குமே காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா சிவா சகனா ரெண்டு பேரும் ஒரு சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் உண்மையான கணவன் மனைவி கிடையாது கொஞ்ச நாள் காதலிச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மனசு ஒத்து வராமல் சின்ன ஈகோ பிரச்சனைலாம் பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கண்மணி கண்மணி தான் வந்து நம்ம சகானாவை பிரித்து சகானாட்டிலேருந்து சிவாவை பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய பேர் கிளப்பிட்டுருக்கிறாங்க அது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே போய் தான் கண்மணி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிவாவை ஆரம்பத்துலேருந்து லவ் பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க ஒரு தடவை ப்ரப்போஸ் பண்ணி நம்ம சிவா பார்த்திங்க அப்படின்னா ஏற்றுக்கல ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக தான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த டைமில் சிவா வீட்டில் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாகத்தான் இப்போ சிவா சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருந்தார் அப்போ பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக லவ் ப்ரப்போஸ் பண்ணி ரெண்டு வருஷம் கழித்து இன்னும் கண்மணி திருமணம் செய்யாமல் இருக்கிறது அந்த அந்த காரணத்துக்காக நம்ம சிவா பார்த்தீங்க அப்படின்னா கண்மணியாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அந்த ஒரு காரணத்துக்காகவே இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேரேஜுக்கும் பேசிகிட்டு இருக்கிறாங்க கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிவாவுக்கும் கண்மணிக்கும் சீக்கிரமாகவே கெட்டி மேலும் கொட்டப்போகுது சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் கழுத்தில் யார் தாலி கட்டுவா அப்படிங்கிறது நம்ம கையில் எதுவுமே கிடையாது யார் யார் கூட சேரணுங்கிறது அந்த கடவுளுக்கு தான் தெரியும் பார்ப்போம் யாருக்கு யார் எழுதி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம சிவா வந்து கண்மணியை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா இனிமேல் வந்து அடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக அடுத்த நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும்